வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வழியாகும் மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இன்றும் இணைந்திருக்கின்றோம். முதலில் தமிழ் மொழி பத்திரிகையான வீரகேசரியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, ஊழல்வாதிகளை தண்டித்தே தீருவேன், அனைத்து சவால்களையும் சந்தித்து வெற்றி பெறுவேன் என்கிறார் ஜனாதிபதி. நான் மேல்வர்க்கத்திலிருந்து வராததன் காரணமாகவா எனக்கு எதிராக செயற்படுகின்றீர்கள் என ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 12,000 புலிகளை மீண்டும் கைது செய்து தண்டிக்க வேண்டும், சர்வதேச விசாரணையை கோரும் தமிழர் தரப்பு இதற்கு தயாரா என்று கேள்வி எழுப்புகின்றார் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு என்பதாக இங்கு மற்றும் ஒரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. 16 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கையின் போதைப்பொருள் வடக்கு கடலில் சிக்கியது என்று இங்கு செய்தியொன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 6 இந்தியர்கள் கைது என்பதாகவும் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அணி மாநாடு சுகதாச உள்ளக அரங்கில் நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் விசேட திட்டத்தை கையளித்த போது எடுக்கப்பட்ட படம் பிரதான நிலப்படமாக வீரகேசரி பத்திரிகை பிரசுரித்துள்ளது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் சூத்திரத்தை நான் அறிவேன், கடினமான பணி என்கிறார் அமைச்சர் மனோ என்பதாக இங்கு செய்தியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. வடமத்திய கிழக்கு சப்ரகமுவ தேர்தலை நடத்த ஆர்வம் காட்டும் அரசாங்கம் என்பதாக இங்கு செய்தியொன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆட்சியை மாற்ற முடியாவிட்டால் 2018 ஆட்சியை மாற்றுவோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கூறுகின்றார் என்று இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்கள், இடம்பெயர்ந்தோர், பட்டதாரிகள் வாழ்வில் ஒளியேற்றுங்கள், ஜனாதிபதியை நேரில் கோரினார் வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் என்பதாக இங்கு செய்தியொன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சீனாவுடனான எமது உறவு தொடர்பில் இந்தியா விரக்தியடைய தேவையில்லை, புதுடில்லி கூடுதலாக அலட்டிக் கொள்கிறது என்கிறார் பிரதமர் என்பதாக இங்கு செய்தி ஒன்றையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, 13 டில்லி தளர்வு போக்கு ரணில் கூறுகின்றார் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை தினக்குரல் பத்திரிகை இங்கு வெளியிட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் கால அவகாசம் கோரும் ராஜித்த என்று இங்கு செய்தி ஒன்றை தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினரின் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்ட இடத்துக்கு மத்திய சுகாதார அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன உட்பட பலர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை வருகை தந்து கலந்துரையாடியுள்ளனர் என்று அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் ஒரு கிளர்ச்சிக்கு இளைஞரை தள்ள இடமளியும் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாக இங்கு செய்தியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வருடம் பல தேர்தல்கள் என்று அமைச்சர் லக்ஷ்மண் கிரியலவன் நிலப்படத்துடன் இங்கு செய்தியொன்றையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. 16 கோடி ரூபாய் ஹெரோயின் கடத்தல் முறியடிப்பு யாழ்ப்பாணத்தில் சம்பவம் என்று நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியை தினக்குரல் பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. சமஷ்டி முறைக்கு இடமளிக்க மாட்டேன் என்று இங்கு ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக இங்கு மற்றும் ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 6,000 பொருத்து வீடுகளுக்கு அமைச்சரவை குழு அங்கீகாரம் என்று இங்கு செய்தியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. ISR இலங்கைக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் சட்டவிரோதமாக பணம் வைத்திருப்போருக்கு ஆறுதல், புதிய அந்நிய செலாவணி சட்டம் மூலம் வருகின்றது என்று இங்கு மற்றும் ஒரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தினால் 25,000 ரூபாய் தண்டம் என்று இங்கு செய்தியொன்றையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் அடுத்ததாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, காணாமல் போனோரின் விவரங்களை தாருங்கள், அதிகாரிகளுடன் கலந்துரையாட 1 மாதம் தேவை, போராடும் உறவினர்களிடம் அவகாசம் கோரினார் அமைச்சர் ராஜித்த, 1 வாரத்துக்குள் பெயர்களை தருவதாக உறவினர்கள் தெரிவிப்பு என்பதாகவும் பிரதான தலைப்புச் செய்தியை சுடரொளி பத்திரிகை இங்கு வெளியிட்டுள்ளது. 162 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் 6 இந்தியர்கள் கைது, வடபகுதியில் கைப்பற்றப்பட்ட அதிக பெறுமதியான பிரவுன் சுகர் என்பதாக இங்கு செய்தியொன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு இலங்கையில் இடமில்லை, மீண்டும் அழுத்தமாக தெரிவித்தார் ரணில். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை இலங்கை அங்கீகரிக்காது, சீனாவுடன் பாதுகாப்பு உறவு இல்லை, இந்தியாவை விட்டுக் கொடுக்கவில்லை, ISIL இணைந்த இலங்கையர்களை கண்டுபிடித்து விட்டோம் என்று இங்கு செய்தியொன்றையும் சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. 2 தமிழர்களை கடத்திய கடற்படை அதிகாரிகளை காப்பாற்ற முயற்சிக்கும் கடற்படை தளபதி என்பதாக இங்கு செய்தி ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கண்ணனை பதவி நீக்க வேண்டும், தீர்மானம் நிறைவேற்றியது நீதிமன்ற சேவைகள் சம்மேளனம் என்பதாகவும் இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நீதி விசாரணை பொறிமுறை தற்போதைக்கு ஏற்படுத்தப்பட மாட்டாது,
தமிழர்களின் நம்பிக்கையை வெல்வதே அவசியம் என்கிறார் மங்கள என்பதாக இங்கு செய்தி ஒன்றையும் சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. ஐநாவின் அமைதி காக்கும் படையில் இணையும் 200 இலங்கை படையினர் என்பதாக இங்கு செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒழித்தல் பிராந்திய மாநாடு கொழும்பில் என்பதாக இங்கு செய்தி ஒன்றையும் சுடரொளி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. முகப்புத்தகத்தில் போலியான பதிவு, பெண்ணுக்கு 761 லட்சம் ரூபாய் அபராதம், அமெரிக்காவில் சம்பவம் என்று இங்கு செய்தி ஒன்றையும் சுடரொளி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் இறுதியாக தினகரனில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, ஊழல் மோசடிகளில் ஈடுபடும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பின் நிற்கப் போவதில்லை, சுதந்திர கட்சியின் இளைஞர் மாநாட்டில் ஜனாதிபதி என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை தினகரன் பத்திரிகை இங்கு வெளியிட்டுள்ளது. 13.5 கிலோ ஹெரோயின் கடத்திய 6 இந்திய மீனவர்கள் கைது, KKS கடலில் திடீர் முற்றுகை என்பதாக மற்றொரு செய்தியையும் தினகரன் பத்திரிகை இங்கு வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாகவே இங்கு காணப்படுகின்றது. காணாமல் போனோரின் உறவுகளுடன் ராஜ்யத்த சந்திப்பு, விவரங்களை வழங்கினால் 1 மாதத்தினுள் பதில் தருவதாக உறுதி என்பதாக இங்கு செய்தியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய உறவை விடவும் சீனாவுடனான உறவு வித்தியாசமானது, பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்பதாக இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது எங்கள் தாய்நாடு என்று கூறும் அளவுக்கு சமாதானம் ஏற்படுத்தப்பட வேண்டும், திருமலையில் சம்பந்தன் என்று இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மறுச்சுக்கட்டியில் தொடர்ந்தும் நிலமீட்பு போராட்டம் என்று இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை என போராட்டக்காரர் அறிவிப்பு என்பதாகவும் இங்கு செய்தியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, அதிகார பகிர்வு தொடர்பில் பரந்த அளவிலான இணக்கப்பாடு என்று பிரதான தலைப்புச் செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை இங்கு பிரசுரித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மே சுமந்திரன் நிலப்படத்துடன் அந்த செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை இங்கு வெளியிட்டுள்ளது. மேல்நீதிமன்ற நீதிபதியை நீக்குதல் உள்ளிட்ட 5 விடயங்களை வலியுறுத்தி நீதிச்சபைகள் சங்கம் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதாகவும் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகையும் இங்கு வெளியிட்டுள்ளது. 162 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் வடபகுதி கடற்பரப்பில் 6 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பான செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை முதலிடம் கொடுத்து தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. தொழிலுக்காக அரசியலுக்கு இளைஞர்கள் வருவதை தடுக்க வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என்று இங்கு மற்றொரு செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரித்துள்ளது. பாடசாலையில் குடிபோதையில் இருந்த 4 ஆசிரியர்கள் கைது என்பதாகவும் இங்கு செய்தி ஒன்றை டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்கா தீபாவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, 16 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் இந்தியர்கள் 6 பேர் கைது என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப பத்திரிகை இங்கு வெளியிட்டுள்ளது. நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாகவே இந்த செய்தியும் இங்கு காணப்படுகின்றது. பாடசாலை நிறைவடைந்த பின்னர் குடிபோதையிலிருந்த 4 ஆசிரியர்கள் கைது என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியை லங்கா தீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றது மகுடம் சூடிக்கொள்ள அல்லவென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக இங்கு செய்தி ஒன்றையும் லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதுவே இன்றைய தினம் கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகை பிரசுரமாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேயர்களே, இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கும் வரை நன்றி, வணக்கம்.